வணக்கம். இந்த கோழி குப்பையை கலர்ற மாதிரி பழைய குப்பையெல்லாம் கலர போறேன். எதற்கு வந்து பாவம் ஒரு அப்பாவி தம்பி சிக்கி இருக்கு. அந்த தம்பிக்கு காமெண்ட்ரி கொடுத்தீங்கனே இதை ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம் பாருங்க. இதெல்லாம் சொல்லு பார்க்கலாம். அனுபவ ஜோதிஷம். அனுபவ ஜோதிஷம் பெரிய குத்தடி ராமசாமி ஐயோ நீ இது பப்ளிஷர் அனுபவ ஜோதிடம் புக் பேர் என்ன தமிழ் போட்டவளே இங்கிலீஷ்ல இருந்தா படிச்சிட்டு இருப்ப சரி போட்டவளே இது இது மாதிரி இது இல்ல தனியா இதுல எத்தனை ஜாதி இது பாத்தியா எல்லாம் ஒரே ஜாதி ஆகுது சொல்லு வேற வேற இல்லையா ஏன் இப்படி கிந்தி சொல்லி போறோம் நீங்க சொல்லுங்க அதே பிரிண்டிங் பண்ணீங்க ஏன் போல என்னது போல उट आना अब वे फर्स्ट टाइम वो ना इनडा पड़ेना ईनू रूपा की नाल बुक कुछ रोम अन्याय अब रे सेट अमीचे रेट आफीस वो वीटल वो सापड़े अब सेकंड सेट पड़े इरूती रूप नाल बुक ஆயிரமும் சோல்ட் அவுட் அதோட விட்டுட்டா பரவாயில்லை என்னது அதோட விட்டுட்டீங்க பொம்மனா இருந்தா பீஸ் பார்க்கலாம் பீஸ் ரப்பர் பேண்ட் போடு அட உட்காந்து நா திருப்பி ஒரு 1000 காசு போட்டேன் எது திருப்பி ஒரு ரப்பர் பேண்டா ரப்பர் பேண்ட் இல்லையா ரப்பர் பேண்ட் சொல்லு ரப்பர் பேண்ட் ரப்பர் பொம்மையை மூணாவது வாட்டி ஒரு 1000 காப்பி போட்டேன் என்னது அதுதான் நொண்டி அடிக்க ஆரம்பிச்சு என்னது எத்தினி புக்கு தான் வாங்குவாங்க இல்லையா அந்த 1000 காப்பி நிதானமா போய் நீச்சு லாஸ்ட்ல வந்து ஒரு 100 பிளஸ் செட்டு மிச்சாய் பிஷ் அந்த டைம்ல என்னடா ஆச்சுதான்னா கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன் कोयूर वो जोशियर महाना वो संगी संगीन अर नंबाल अने मारे ऊर्ल संगी सैरपर अग नुक जनक कई पड़ो अल सुन ना कुछ नहीं फ्रीया डिस्ट्रीब्यूशन डिस्ट्रीब्यूशन पड़े अरेंजमेंट पड़िड़ें अब अटा इतना ना अब और अमौंट सेटिल पड़ी मत बुक अमीचे कामी करेक्टाचिया अट्ठे वारी पड़िया कपाल अनसोल स्टाकिया अद मर्याद நம்ம வந்து செட்டா தான் விக்கிறது எப்படி செட்டா தான் விக்கிறது நாலு புக் 200 ரூபாய் எப்படி நாலு புக் 200 ரூபாய் ஆதி மட்டம் குஜா இது மட்டம் குஜா இந்த வெண்டைக்காய் ஒட்டி பாக்குறது கத்திரிக்காய் காம்ப கிள்ளி பாக்குறது அதெல்லாம் நம்ம கிட்ட பொறுப்பு ஏவாது அது மாதிரி மிச்சம் அந்த புரியதா அதுக்கு அவ்வளவு பெரிய ஸ்டோரி இது ஓகேவா இப்போ இதெல்லாம் பாரு इलाना
ஐயா வந்து ஏறுது ஸ்கெட்சிங்க எப்படி ஸ்கெட்சிங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் என்னது நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் ஸ்கெட்சிங்க இப்போ வந்து என்னன்னா துட்டு வந்துச்சு நம்மளுக்கு துட்டு வந்துட்டதனால மூளை வேலை செய்யுது எப்படி மூளை வேலை செய்யுது அப்ப துட்டு இல்ல என்னது துட்டு இல்ல மூளை வேலை செய்யுது நல்லா எப்படி மூளை நல்லா வேலை செய்யுது இதெல்லாம் வந்து ஐயா என்ன டைரிங்க என்னது டைரிங் டைரிங் இப்போ நம்மளுக்கு ஏதோ ஐடியா வரல எதுவும் ஐடியா வரல அப்ப என்ன பண்றோம் சக்கில் பழைய குப்பையை கலர்றோம் கலர்னா அதுல ஒரே ஒரு வரி ஒன் சென்டென்ஸ் கிவ்ஸ் 200 பேஜஸ் போட்டு ஒரு கலர் கலக்கிறது புரியுதா அது அந்த கதை ஆ இதெல்லாம் நான் எழுதின டைரி நான் ஸ்கெட்சி என்னது ஸ்கெட்சி எவன் ஆப்பச்சான் எவன் லிஃப்ட் கொடுத்தான் எவன் லைஃப் கொடுத்தான் ஜாதகம்லாம் கேட்டிருந்த சரிங்களா ரொம்ப நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆனா மந்திரி சபை பட்டியலே ரெடி இது வந்து எங்க அப்பா படிச்சு புக்கு டைரி படிச்சு இல்ல எங்க அப்பா கையெழுத்து அதனால இதை பத்து ரூபா வச்சிருக்கிறேன் அப்பம் தானையா அந்த கையெழுத்துக்கு ஏன் அவ்வளவு சொரி அப்படின்னு மேட்ரு என்னன்னா நான் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கினேன் உடனே என்ன சுத்தமா கட் பண்ணி விட்டானுங்க அது ஒரு சான்ஸ் என்னது பங்கு குறையுது இல்ல சுத்தமா கட்டி விட்டானுங்க என்ன அதனால கேட்டது வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கிறேன் இது நான் எதையா தெரியுமா இது வந்து ஒரு இதுக்கு போனப்போ ஃபங்க்ஷனுக்கு போனப்போ ஒரு ஃப்ரெண்டு இது ப்ரெசென்ட் பண்ணார் அதனால இது வச்சு வச்சுக்கிறேன் ப்ரெசென்ட் பண்ணினா உங்களுக்கு அது என்ன அது அதுல என்ன அங்கதான் ப்ரெசென்ட் பண்ணாங்க சமைத்து பார் அப்படின்னு ஒரு புக்கு இது இல்லையா அதுல உப்புமா செய்யறது எப்படி அப்படின்னு இருக்கும் அது படிக்கிறதுனால என்ன லாபம் சமையல் கத்துக்கலாம் நீ உப்புமா பண்ணிக்கலாம் ஸ்டாலின் யாரு சிஎம் சிஎம் நாளைக்கு சிஎம் ஆக போறாரு இவர் லைஃப் நீ படிச்சினா உன் டிகிரியோ கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தா நீ கூட சிஎம் ஆகலாம் அது சந்தோஷமா அப்புறம் இது என்ன தெரியுமா இது இது ஸ்ரீ அம்மன் சதனாமாவளி ஸ்ரீ அம்மன் சதனாமாவளி பூஜைக்கு படிக்கிறது என்ன பண்ணலாம் அது ஒரு ஸ்கெட்சை கொடுத்து நான் என் சொந்த செலவுல புக்கு போட்டு ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன் ஜூரிகளுக்கு எல்லாம் அனுப்பிச்சேன் ஏன் சொல்லு ஃபர்ஸ்ட் மோடி பிஎம் ஆனவுடனே 101வது நாள் நயா வெட்டியா உக்காந்து கதை பண்ணிருக்கிற ஒரு பிஎம் நினைச்சா என்னன்னா செய்யலாம் இதா இதெல்லாம் செய் ஏதோ போற காலத்துக்கு புண்ணியம் அப்படின்னு அனுப்பிச்சேன் எப்போ 2014 அனுப்புறேன் 2015 மார்ச்ல பதில் வருது ரிசீவ்டு சீன் கேப்டன் ரெக்கார்ட் அதெல்லாம் என்னடா பொண்ணாங்கடாலாம் வேற ஆபீசர்னா இதுல இருக்கிற விஷயத்தெல்லாம் தட்டி எழுப்ப ஆரம்பிச்சானுங்க எக்ஸாம் எழுதுறப்போ ஆன்சர் தெரியலன்னா மிந்தவ காணுகிற பையன் பாட்டு எழுதிடல அந்த மாதிரி ஐடியாலாம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ரொம்ப கேவலமா நம்ம சொன்னதை சொன்ன மாதிரி செய்து நாலு பேருக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தான் என் பேர் வரணும்னா புஷ்கோத்து இப்போ நான் என்ன சொல்றேன் ஃபோர் ட்ராக் ரோடு போடுறேன் இல்லையா நடுவில் சைக்கிளுக்கு ஒரு ட்ராக் கொடு மெயின் ட்ராக் 18 வயசு ஆயிடுச்சா அவன் கோடீஸ்வரன் ஆகட்டும் லட்சாதிபதி ஆகட்டும் பிச்சைக்காரன் ஆகட்டும் ஒரு சைக்கிள் குடுத்துரு எப்படி சைக்கிள் குடுத்துரு சைக்கிள் மேல டாக்ஸ் எடுத்துரு சைக்கிள் மேல அப்படின்னு சொன்னாங்க மோடி ஷாப் என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு நாள் எல்லா பேப்பர்லயும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு Why don't we make the Sunday a cycle day அப்படின்னு விளம்பரம் கொடுத்துட்டா எல்லாம் சைக்கிள் ஓட்டுவானா அதனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக என்ன ஐடியா கொடுத்தோம் என்னது என்ன ஐடியா கொடுத்தோம் என்ன கதைன்றது மக்களுக்கு சொல்லிடுறோம்
ஆதி போட்ட புக் சந்தோஷமா டேய் பயமுனறா சரி பாத்தியா இல்ல நரேந்திர மோடி போட்டோ பத்தி ஏதோ ஏதிக்கிறாரு அதே பாம்லெட்டா போட்டு இதையும் கப்பு பண்ணிட்டேன் இப்போ மாய் மூடி என்னது இதையும் கப்பு பண்ணிட்டேன் ஏன்னா அவனுங்க சுட்டுக்கினே இருக்கானுங்க கேவலமா நான் என்ன சொல்றேன் நாட்டுல 10 கோடி பேர் வேலை வெட்டி இல்லாத இருக்கிறான் சோம்பேறி நாயங்கள்லாம் வீடியோ பாத்துக்கின்னு வீடியோ கேம்ஸ் ஆடிக்கின்னு என்ன நாசமா போய் நிக்கிறானுங்க 10 கோடி பேருக்கு கையில ஒரு மம்டியும் ஒரு கடபாரியும் குத்துரு மேல கங்காக்குது கீழ காவேரிக்குது நடுவுல காவா வெட்ட சொல்லு அப்படின்னு ஐடியா கொடுத்தேன் அதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா ரெகுலர் மிலிட்ரிக்கு இது இல்லையா அந்த மிலிட்டரியில ஒரு பார்ட் பிரிச்சு கங்கா நதிய காப்பாத்த போறாராம் உலகத்திலேயே கலீஜான ஆறு எதிரானா கங்கா தான் நீ எந்த காலத்துக்கு சுத்தம் பண்ற புரியுதா அது அது அந்த மேட்டர் இது பாத்தியா இது வந்து தமிழ் ஜனங்களுக்கு தமிழ் ஜனங்களுக்கு போட்டு கொடுத்தா இந்த கர்மத்தை இந்த கர்மத்தை 2017 மார்ச் எடப்பாடிக்கு ஒரு 200 காப்பி ஸ்டாலினுக்கு ஒரு 200 காப்பி சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு 200 காப்பி விஷயத்தை கேள்வி சொல்றேன் மூக்கங்கராம்பார் மூக்கங்கராம்பார் தெலுங்கானால அவனுக்கு ஒரு 200 காப்பி அமிச்சேன் ஏண்டானா நம்ம வந்து இவனுக்கு நல்லா வந்து பயங்கரமா நக்கல் அடிக்கிறோம் நையாண்டி பண்றோம் தாக்கி பேசுறோம் அவனுக்கு டவுட் இருக்கும்ல இதுல எதனா உள்குத்து இருக்குதோ என்னவோ இது எதனா நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துருமோ என்னவோ அப்படின்னு பயம் இருக்கும்ல ஒரு காப்பி நீ வச்சுக்க படி 199 பேர்கிட்ட கொடு அவங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கிக்கோ இம்ப்ளிமெண்ட் பண்ணு அது நம்ம ஸ்டைல் ஓகே ஃபினிஷா இது பாத்தியா திருவாரூர்ல கவிதைங்க கவிதை சினிமா பாட்டு எல்லாம் சந்தோஷமா இந்த ஃபைல் மேல என்ன இருக்கு இங்கிலீஷ் பீஸ்ல தான் இருக்கு பரிசு ரைட் டு இன்ஃபர்மேஷன் இது பர்சனாலிட்டி தெரியுமா உங்களுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா ஏது இந்த இன்ஃபர்மேஷன் கோசம் இது ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல எதிர்கால இந்தியா அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா என்னடா கவர்மெண்ட்ல எவ்வளவோ வேலைங்க நடக்கும் உங்க ஏரியாக்கு ஒருத்தர் ரோடு போட்டிருப்பான் என்னது அவன் என்ன சொல்லுவான் அவங்களுக்கு ரோடு போடுறப்போ நஷ்டத்துக்கு எடுத்து பண்ணிக்கிறம்பா என்னது உங்களுக்கு கதை சொல்லுவான் இதே நீ வந்து டவுன் பிளானிங் ஆபீசருக்கு 10 ரூபா போஸ்டல் ஆர்டர் வச்சு ஒரு லெட்டர் எழுதிட்டு வச்சுக்கா அது என்ன கான்ட்ராக்ட் அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க என்ன கதை மொத்தம் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சு அதுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் இதுல கூத்து என்னடானா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு ஆபீசர் இருப்பான் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் அவனுக்கு நீ லெட்டர் எழுதி கேட்டேன்னா அவன் பதில் கொடுக்கணும் அவன் பதில் கொடுக்கலன்னு வச்சுக்கா அங்கேயே வந்து அப்பிலேட் அத்தாரிட்டின்னு ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு ஏதனும் அவனும் பதில் கொடுக்கலன்னு வச்சுக்கோ அப்போ வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ஆபீசருக்கு ஏதனும் அவரும் பதில் கொடுக்கலன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும்
அந்த நாய் வரைக்கும் போயிட்டேன். நானே எந்த நாயும் பதில் கொடுக்கல. சப்ஜெக்ட் என்ன? சந்திரபாபு நாயுடுக்கு என்னுடைய ப்ரொபோசல்ஸ் எல்லாம் அனுப்புறேன். ஜனங்களை ஏன் இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணுற, செத்து சுண்ணா பயணிக்கிறாங்க, இருக்கிற பொம்பளெல்லாம் ஃபிகர் ஆகி பயணிக்கிறா, இருக்கிறவங்களாம் திட்டு கம்னாடி ஆகி பயணிக்கிறான் அப்படின்ட்டு அவன் டிக்கி கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி வந்தார், அதே ஆபீசர் தானே இருப்பாங்க. நம்ம எத்தனை லெட்டர் அமைச்சாலும் அதை அப்படியே அதே கவர்மெண்ட் நோட்டீஸுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 நாள் உண்ணாவிரதம் இருந்தேன். அதே என்ன அதனால் இதை பற்றி கூட ஏதுறோம், நீ பட்டி கண்டு செத்து கொடு போகிற, நான் அனுப்புகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணான். ஐ விஷ் நம்ம வந்து அந்த போலீஸ் ரிப்போர்ட்னுடைய காப்பி கொடு அப்படின்னு ஏதுறோம். இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு ஏதனும் பதில் இல்லை, அப்பிலேட் அத்தாரிட்டி கமிஷன் பதில் இல்லை, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பதில் இல்லை, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பதில் இல்லை. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு அமிச்சேன், அவன் ஒரு அருமையான பதில் ஒன்று கொடுத்தான். என்னடானா, எங்கள் ரெண்டு பேருடைய ஜூரிஸ்டிக்ஷனும் ஒன்று தான், நான் ஒன்றும் சுப்பீரியர் கிடையாது, ஆளை விழுந்துட்டான் அங்கேயே அது முடிஞ்சு விஷ். ஓகேவா? இது என்ன பார்த்தியா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நியூஸ் பேப்பர் நடத்துறதுக்கு லைசன்ஸ், இந்தியன் பொலிட்டிக்கல் க்ளோஸ் அப் அப்படின்னு ஒரு பேப்பர் நடத்தி சித்தூரையே மற்ற ஒரு கலக் கலகிட்டோம். அப்படி ஒரு கலக் கலகிட்டோம், தாடிகார் தான் அதுக்கு ஹீரோ அந்த பேப்பருக்கு. பேட்டரி வீட் ஆயிடுது, 15 நிமிஷம்.